ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பணியாரம், ஸ்வீட் பணியாரம். ஸோ அதுக்கு அரைமுடி தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. இதை வந்து 2-3 hours ஊற வச்சுருக்கிறது. தேங்காய் கூட இதையும் சேர்த்து அரைக்கணும். நம்ம துருவன தேங்காய், அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க புழுங்கல் அரிசி, கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 4-5 ஏலக்காய், ஒரே ஒரு கல் வந்து கல் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட வந்து செகண்ட் டைம் நம்ம திருப்பியும் பாதி அரைக்கும் போது அது கூட வந்து வெல்லம் இல்லை சக்கரை, அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி, கம்மியான இன்க்ரீடியன்ஸாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக்கோஸ். பாய்.